வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2003 ரிலீஸ் ஆன ஓல்டு பாய் அப்படின்ற ஒரு கொரியன் மூவி பற்றி. சோ மின் சிங், ஓ டே குயிங், யூ ஜி டே, யூ யோன் சியோக், கங்கே ஜங், ஜி டே ஹான், ஊ ஹில் ஹான், கிம் பியோங், யூன் ஜின் சோ, ஓ டல் சோ, இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. டைரக்ட் பை பாக் சான் ஹூக், பேஸ்ட் ஆன் ஜாப்பனீஸ் மாங்கா ஓல்டு பாய், ப்ரொடியூஸ் பை லிம் சியோங் யங். மாங்கானா ஜாப்பனீஸில் வந்து அந்த காமிக்கல் புக்ஸ்லாம் இருக்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, 1988 ஹோடுசுன்னு சொல்லிட்டு ஒரு தரு நல்லா ஃபுல் சரக்கடிச்சிட்டு போலீஸில் மாட்டிக்கிறார். அன்றைக்கி வந்து அவரோட பொண்ணோட 4th பர்த்டே. ஸோ பொண்ணுக்காக கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு, போலீஸில் விட மாட்டுறாங்க. வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறோம். அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அந்த பொண்ணு அதை நம்பாதால் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. ஃபோனை கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஓடுசுவை காணும், ஒரு அறையில் அடித்து வைக்கப்பட்டிருக்காரு. சாப்பாடு கொடுத்துட்றாங்க, மயக்க மருந்த மாதிரி அடிச்சுட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ விட்டுருவாங்க அப்போ விட்டுருவாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 15 வருஷமாக அதே ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க. டிவி இருக்குது அந்த ரூமில். கொஞ்ச நாள் கழித்து அவரோட மனைவியை யாரோ கொண்டுறாங்க, அதையும் அவர் டிவி பார்த்தான் தெரிஞ்சுக்கிறாரு. அவரோட பொண்ணு காணாமல் போயிட்டாங்க. அவங்க மனைவியை கொண்ட இடத்துல இவரோட பிளட் சாம்பிள்ஸு கிடைக்கிது. ஸோ யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்றது இவருக்கு புரியுது. பட் இவரால் எதுவும் பண்ண முடில. உள்ளே அப்படியே சுற்றி சுற்றி பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகிது. 15 வருஷம் கழிச்சு அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படியாவது யார் இதை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவர் நினச்ச மாதிரி பழி வாங்கினாரா? யார் இதெல்லாம் பண்ணுறாங்க? எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க? இதுதான் பேலன்ஸ் ஸ்டோரி. பாசிட்டிவ்ஸ், இதோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ஓடுசுவாக நடிச்சிருக்க சோமன் சிங்கோட ஆக்டிங். நெகட்டிவ்ஸ், ஒரு சில லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பில்லை இதெல்லாம் நடக்கும்னு பிளான் பண்ணுறான். அவன் பிளான் பண்ணதில் அப்படியே 100% கரெக்டாக நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அது சாத்தியம் இல்லை. கிளைமேக்ஸில் அவரோட கோபம், வலி, விரக்தி, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு, அதனால் அவர் எடுக்கிற முடிவு எல்லாமே தரமான நடிப்பு. இந்த மாதிரி ஒரு தப்புக்கு இப்படியெல்லாம் பழி வாங்கினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்ததை தவிர்க்க முடியல. சில படங்களை நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது, ஏன்னா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வரும் போல. அந்த மாதிரி ஒரு நாளைக்காவது அந்த மூவியோட தாக்கம் இருக்கும். அந்த கடைசி ஒரு 35-40 minutes, அண்ட் இது ஒரு ஓப்பன் எண்டிங். இந்த மூவி நிறைய அவார்ட்ஸ் வாங்கிச்சு. ஹாலிவுட்டில் ரீமேக் பண்ணாங்க. ஹிந்தியில் கூட அன்அஃபிஷியலாக ஜிண்டா அப்படின்ற பேரில் இந்த வெஞ்சன்ஸ் சீரீஸ்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் 3 மூவி எடுத்திருக்காரு. பழிவாங்குதல் அப்படின்றத மையப்படுத்தி அதில் வந்து இது 2nd மூவி. வாட்ச் இஃப் யூ ப்ரெஃபர் சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸ், ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட் ஒன்லி.